மணப்பெண்ணுக்கு என்னென்ன அலங்காரம் செய்ய வேண்டும்? கல்யாணம் அப்படின்னா ஆயிரங்காலத்து பயிருங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதனால தான் அந்த நாளை மங்களகரமாக கொண்டாடுறோம். திருமண வீட்டுக்கு சென்றால் அனைவருடைய கண்களுமே மணமகளோட அழகையே முக்கியம். மணப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்வது அப்படிங்கிறது மிக முக்கியம். சரி, பெண்ணுக்கு என்னென்ன மாதிரியான அலங்காரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகாகவும் மிடுக்காகவும் தோன்ற எளிமையாக உடற்பயிற்சி செய்து நடப்பது கூட சிறந்த உடற்பயிற்சி தாங்க. தினமுமே காலை அரை மணி நேரம் நடந்து செல்லுங்க. இது இரத்த ஓட்டத்தை சீராக்கும், உடல் எடையை குறைக்கும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது அதிகமாக களைப்பு ஏற்படாது. உடற்பயிற்சி செய்த பின்னே அதிகமாக பசி ஏற்படும். அதற்காக நிறைய சாப்பிட்டு விடாதீங்க. தினமும் அளவோட சாப்பிடுங்க. தினமும் இரண்டு பழங்களாவது சாப்பிடுங்க. பப்பாளி பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி சாப்பிடலாம். அதன் மீது மிளகு பொடி தூவினா பசி அடங்குவதோட சருமம் பளபளப்பாக மாறும். முகத்துக்கு தரமான ப்ளீச்சிங் ஃப்ரூட் ஃபேஷியல் செய்து கொள்ளலாம். கை கால்களுக்கு மெடிக்யூர் பெடிக்யூர் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் திருமண சமயத்தில் அழகு கூடும். திருமணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு கோல்டன் ஃபேஷியல், தலைமுடி பராமரிப்பு இதெல்லாமே செய்யலாம். முகப்பரு உள்ளவங்க இரண்டு வாரத்துக்கு முன்பே அழகு கலை நிபுணர்கிட்ட சென்று சரி செய்து கொள்ளலாம். தலைமுடியை உறுதியாக சுத்தமாக வச்சுக்க சூடான எண்ணெயை தேய்ச்சி மசாஜ் செய்துக்கோங்க. நல்ல தூக்கம் அவசியங்க. தினமுமே பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் தூங்கணும். தூக்கமும் அழகாக கூட்டுங்க. கண்ணுக்கு கீழ் கருவளையம் தோன்றினா முட்டையோட வெள்ளக்கருவை எடுத்து அந்த இடத்துல தேய்ச்சி உலர்ந்ததும் கஞ்சி தண்ணீர் கொண்டு கழுவி விடுங்க. இரவில் தூங்குவதற்கு முன்பு டீ டிக்காஷனில் பஞ்சை நினச்சி கண்கள் மேலே வச்சுக்கோங்க. கண்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். நலங்கு மாவோட மஞ்சள் தூளையும் சேர்த்து கை கால்களில் தடவினா கரும்புள்ளிகள் மறைஞ்சிடும். திருமணத்துக்கு 2 நாட்களுக்கு முன் கை கால்களில் மருதாணி போட்டு கொள்ளலாம். ராஜஸ்தானி மெஹந்தி, கருப்பு மெஹந்தி, அரபிக் மெஹந்தி அப்படின்னு பல வகை டிசைன்கள் இருக்குதுங்க. 3 நாட்களுக்கு முன்பு புருவத்தை ட்ரிம் செய்துக்கோங்க. மேக்கப் போடுவது எப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாலையில் நடைபெறக்கூடிய ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் காலையில் மிதமாகவும் மேக்கப் போட்டுக்கோங்க. திருமண நாள் அன்றைக்கி அதிகமாக வியர்த்து கொட்டும். அதனால் க்ரீம் ஃபேஸ் பேக் அதெல்லாம் வந்து வேண்டாங்க. பவுடர் மேக்கப் போடுவது நல்லது. மேக்கப் போடுவதற்கு முன் ஐஸ் கட்டியை கொண்டு முகத்தில் ஒத்தடம் கொடுங்க. அவரவர் நிறத்துக்கேற்ப ஃபவுண்டேஷன் பவுடர் லிப்ஸ்டிக் போடணுங்க. கண்களை சுற்றி ஐலைனர் வரையும் போது கலைநயத்தோடு வரையணுங்க. நிறத்துக்கேற்ற ஐஷேடோவை தேர்ந்தெடுங்க. மேக்கப் போடும்போது கழுத்து கை வரை ஒரே சீராக போடப்பட்டுள்ளதா அப்படின்னு கவனிக்க வேண்டுங்க. கண்ணத்துக்கு போடப்படும் ரூச்சி தனியாக சிவப்பாக தெரியாமல் முகத்தோட ஒன்றி போக வேணுங்க. இதை சரியாக செய்வதனால பள்ளமாக உள்ள கண்ணங்களையும் கூட சரி செய்திட முடியுங்க. மெரூன் இல்லைன்னா ப்ரௌன் நிறத்தில் பொட்டு வச்சா ஃபோட்டோவில் பளிச்சின்னு தெரிவிங்க. அது மட்டும் அழக மெருகூட்டும். பொட்டு சுற்றி கற்கள்னால டிசைன்கள் செய்து கொள்ளலாம். மேக்கப் செய்யும்போது முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், தோளில் உள்ள சுருக்கங்களை மறைத்துவிட வேணுங்க. நல்ல தரமான மேக்கப் பொருட்களை பயன்படுத்துங்க. இல்லைன்னா திருமண நேரத்தில் தோளில் அலர்ஜி ஏற்படலாம். தலைமுடி அலங்காரம் அப்படின்னு பார்த்தா மணப்பெண்ணோட அழகுக்கு மெருகூட்டும் சிகை அலங்காரம்னு சொல்லலாம். முன்புறம் முகத்தில் மேற்புறம் சிகை அலங்காரம் செய்வதற்கு ஃப்ரண்ட் செட் அப்படின்னு பெயருங்க. இதுக்கு பொருந்தும் அளவில் தான் பின்புறம் தலையை அலங்கரிக்க வேணுங்க. பின்னால் போட்டு ஜடை அலங்காரம் செய்து பின்னல்ல பூ வைக்கிறதுக்கு பதில் ஜரிகை முத்து கற்கள்னால் செய்யப்பட்ட மோடி பைப்புகள், பைப்பின்னல்கள், 5 கால் பின்னல், மேலே கொண்டை கீழே பின்னல் போடுவது அப்படின்னு பல வகை இருக்குங்க. கொண்டை போடும்போது மணப்பெண்ணோட உயரம், பருமன், கழுத்தில் உயரம் போன்றவற்றை கணக்கிடணும். குட்டையான பெண்களுக்கு சற்று தூக்கியவாறு கொண்டையும், நீளமான கழுத்து உள்ளவங்களுக்கு கழுத்தை வந்து மறைக்கிற அளவில் கொண்டைய இறுக்கியும் போடணுங்க. முகம் நீளமாக உள்ளவங்களுக்கு காதுகளை மறைக்கிற விதத்தில் போடலாம். அழகான முகத்தை உடையவங்க முடியை தூக்கி கட்டணுங்க. நடுவகிடு எடுத்து அதில் நெட்டி சுட்டி அணியலாம். இல்லைன்னா காதில் ஒரு பக்கத்திலிருந்து மறு பக்கத்துக்கு முடியை வாரி எடுத்து சென்று பின் குத்தி பின்னலால் அழகாக கொண்டை போடலாம்.
திருமண புடவைன்னு பார்த்தா திருமண புடவை வாங்கும்போது அவ குறைஞ்சது 2 ஆண்டுகளாவது அணிய வேண்டியிருக்கும். தரமான புடவையை பார்த்து வாங்குங்க. அது நீங்கள் அணியும் நகைகளுக்கு பொருத்தமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். உதாரணமாக அரக்கு நிற ஜரிகை, பார்டர் போட்ட பட்டு புடவை கருப்பாக சற்று குண்டான பெண்களுக்கு பொருத்தமாக இருக்கும். சிவந்த மேனியோட பெண்களுக்கு மிளகாய் பல சிவப்பில் மெல்லிய ஜரிகை பார்டர் போட்ட பட்டுப்புடவை எடுப்பாக இருக்குங்க. ஃபோட்டோவில் பளிச்சுன்னு தெரியக்கூடிய வகையில் உடைகளை தேர்வு செய்யுங்க. வாடாமல்லி, மயில் கழுத்து நிறம், தேன் நிறம் போன்ற வண்ணங்கள் ரிசப்ஷனுக்கு ஏற்ற பட்டு சேலைக்கு, ரா சில்க்கு பருத்தி வகையில் உள்ள சோழிகள் அணியலாம். மாடன விரும்புகிறவங்க தங்களுக்கு பொருத்தமான காக்ரா சோழி அணியலாங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும்.